ஹாய் வெல்கம் டு த தேர்ட் ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தமிழ் படமான ஸ்டார் தான் பார்க்க போறோம் இந்த படம் மே டென் அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை டிரெக்ட் பண்ணியிருக்கிறது எலான் இந்த படத்துல கவின் கலையா நடிச்சிருக்காரு லால் பாண்டியனா நடிச்சிருக்காரு அதித்தி ஜிமிக்கியாக பண்ணியிருக்காங்க அண்ட் ப்ரீட்டி மீராவா பண்ணிருக்காங்க ஸோ வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கவினுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய ஆக்டர் ஆகணுன்றது தான் ஆசை ஸோ இவரோட இந்த ஆம்பிஷனை பல ஸ்ட்ரகுல்ஸை தாண்டி எப்படி அச்சீவ் பண்ணுறாருன்றது தான் இந்த படத்தோட கதையே இந்த படம் ஸ்டார்டிங்கில் அப்பா பையனோட பாண்டை தான் காமிக்கிறாங்க அண்ட் பார்க்குறதுக்கே ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃபில் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ் அண்ட் ஹார்ட் வார்மிங் சீன்ஸ்ன்னு நிறைய கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா படையப்பா மூமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஹெல்மெட் ஃபைட்டுன்னு நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இந்த படத்தோட டைரக்டர் டயலாக்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப மீனிங்ஃபுல்லாக கொடுத்துருக்காரு அப்படியே செகண்ட் ஹாஃப பார்த்தோம்னா புதுசா ஒரு சில விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அதெல்லாம் பாக்கும்போது வியூவர்ஸுக்கு அடுத்து என்ன நடக்கும்னு கெஸ் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கு கிளைமேக்ஸும் ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக கொடுத்துருக்காங்க இந்த படத்தோட பேசிங்கில் கொஞ்சம் சேலஞ்சஸ் இருந்தாலும் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது அதுலேயும் ஹார்ட் பிரேக்கிங்கான அந்த மிரர் சீன் ஒரே டேக்கில் எடுத்த கிளைமேக்ஸுன்னு பார்க்குறவங்களுக்கு ஒரு லாங் லாஸ்டிங் இம்ப்ரெஷனை கொடுக்குது மொத்தத்தில் ஒரு ஜென்யூன் எமோஷனோடு இருக்கிற படம் தான் இது கவின் கான்ஃபிடெண்ட்டாக அவரோட ப்ரெசன்ஸை ரொம்ப சாமிங்காக காமிச்சிருக்காரு ப்ரீட்டிக்கு இது ஃபர்ஸ்ட் படமாக இருந்தாலும் அவங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி செமையாக பண்ணியிருக்காங்க அதித்தியும் அவங்களோட சீன்ஸுக்கு நல்ல எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்து நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு இன்னொரு பலமே லால் தான் ஏன்னா இவர் தான் ஹீரோவுக்கு அப்பாவாக நடிச்சிருக்காரு அண்ட் கீதா கைலாசம் ரொம்ப நேச்சுரலாக அவங்களோட போர்ஷன்ஸை அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க யுவன் சங்கர் ராஜா எப்பவும் போல அவரோட மேஜிக்கை இந்த படத்துல காமிச்சிருக்காரு இவரோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்கு எழிலரசு கே தான் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபர் இவரோட விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப ஆப்டாக அண்ட் ஸ்ட்ரைக்கிங்காக இருக்குது பிரதீப் இ ராகவ் இவரோட எடிட்டிங் ஒர்க் ஓகேவாக பண்ணியிருக்காரு மற்றபடி ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் எல்லாமே நல்லாயிருக்கு மொத்தத்தில் ஒரு ட்ரீமை எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்றத ஒரு பவர்ஃபுல் மெசேஜாக இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் அவுட் பண்ணிடாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்